1947 கொண்ட கொள்கைக்காக உண்ணா நேர்ந்திருந்து தன்னை மெழுகியாக ஒடுக்கி உயிர் நீத்த தியாக தீபம் புலிவரண்ணார் இந்த மண்ணைக்கு முத்தமிட்டு விண்ணை நோக்கி சென்ற 10:48 மணிக்கு பொதுச்சுடரானது ஏற்றப்படும். இன்னும் ஒரு நிமிடம் பொதுச்சுடர் ஏற்றப்படுவதற்கு இன்னும் ஒரு நிமிடங்கள் காணப்படுகின்றது. அதுவரை அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செய்து அனைவரும் இந்த புனித மண்ணிலே அந்த புனித தண்ணீரில் உடைந்து கொண்டு அமைதியாக இருக்கும்படி வேண்டப்படுகிறீர்கள். தற்போது நேரம் 10:48 தியாக சுடருக்கான பொதுச்சுடருமை ஊழ விடுதலை பேரிலே தனது இரண்டு கண்களையும் தனது இரண்டு கைகளையும் இழந்த முன்னாள் போராளி செல்வரத்னம் ராகவன் அவர்களினால் பொதுச்சுடர் ஏற்றப்படும். சமநேரத்திலே வடக்கு வீதியில் ஈகை சுடரானது 2 லெப்டினன்ட் வீரமரகனின் தந்தையார் சின்னவன் பூபாலன் அவர்களால் ஏற்றி வைக்கப்படும். அனைவரும் அமைதியாக இருக்கும்படி வேண்டப்படுகிறீர்கள். தொடர்ந்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய தியாகத்தை நினைத்து அகவணக்கம் நடந்தது. அமைதியாக இருங்கள். தியாகதீபம் திலீபன் அவர்களுக்காக நடைபெறுகின்ற நினைவேந்தலிலே எல்லோரும் அமைதியாக இருந்து அகவணக்கத்தை செய்யுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாளிகானது போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் ஆகியோரால் அணிவிக்கப்படும். இணையேதும் இல்லாதன் போராளி தீ
Thank you.
மலர் தூவ வாருங்கள்
மக்கள் குயில் நீங்க பூவாளம் இசைத்தார். தமிழ் மக்கள் குயில் நீங்க பூவாளம் இசைத்தார். தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான். தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான். நினைவுக்கும் எட்டார to
வெள்ளிமயில் துள்ளி வரும் வேலவனின் வீதியிலே பிள்ளை பசியால் துடித்த நேரம். வெள்ளிமயில் துள்ளி வரும் வேலவனின் வீதியிலே பிள்ளை பசியால் துடித்த நேரம். Oh,
அதற்காக உயிர் நீத்த தியாகிகளின் வரலாறு மனித இனம் இருக்கும் வரை பொதுவெளியில் பேசப்படும். ஒன்று இரண்டு அல்ல, ஆயிரக்கணக்கான உயிர் தியாகங்கள் அதில் அடங்கியுள்ளது. நவம்பர் 29 ஈழ விடுதலை வரலாற்றில் தவிர்க்க முடியாத பார்த்திபன் ராசையா எனும் திலீபனின் பிறந்த நாள். உலகின் தென்கிழக்கு மூலையில் 23 வயது இளைஞன் ஒருவன் உண்ணா நோயிலிருந்து உயிர் துறந்தான். அவனுக்கு பெற்றோரிட்ட பெயர் பார்த்திபன் ராசையா, இயக்கம் தந்த பெயர் திலீபன். உண்ணா நோன்பு என்றாலே நகைப்புக்குரிய ஒன்றாக மாறிவிட்ட இக்கால சூழலில் கொண்ட கொள்கைக்காக சொட்டு நீர் அருந்தாமல் உயிர் துறந்து உலகத்தின் செவிப்பறைகளில் உண்ணா நோன்பின் மகத்துவத்தை ஓங்கி ஒழித்தவன் அவன். பிறந்த 3 மாதத்தில் தன் தாய்மொழி இழந்தவன். 23 வயதில் தன் தாயகத்தின் மொழியில் உயிர் துறந்தான். சிங்கள ஆட்சியாளர்களிடம் அடிமைப்பட்டு இருந்த தன் தாய் நிலத்தை, தன் இன மக்களை மீட்கும் போராட்டத்தில் சின்னஞ்சிறு வயதிலேயே தன்னை இணைத்துக் கொண்டான். ஏற்கனவே ஒரு இனத்தின் கொடுமையின் ஆதிக்கத்தை தாங்க முடியாமல் துயருற்ற நேரத்தில் இரு இனங்களுக்கு இடையே சுமூக உறவை உண்டாக்க இந்திய பெருநிலத்தில் இருந்து வந்த அமைதி படையின் ஆதிக்கமும் சேர்ந்துவிட செய்வதறியாது திகைத்தனர் ஈழத் தமிழ் மக்கள். போராட்ட குழுக்களுக்கு இடையிலும் பெரும் குழப்பங்கள். இப்பெரிய இந்திய தேசத்தை எதிர்த்து நிற்பதா, சரணடைவதா, இல்லை அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு மண்டியிடுவதா? கொடுப்பதை பெற்றுக்கொண்டு மண்டியிடுவதற்கா இத்தனை ஆண்டுகால போராட்டம்? தம் 30 ஆண்டுக்கும் மேலாக அமைதி காத்ததன் அறவழியில் போராடியதன் விளைவுதான் என்ன? என்ன மிஞ்சியது? நில உரிமை இல்லை, வரி வசூல் செய்யும் உரிமை இல்லை, காவல்துறை அதிகாரம் இல்லை, கல்வி உரிமையில் பாகுபாடு. இனி அவர்கள் கொடுக்கும் மாகாண முதல்வர் எனும் அதிகாரத்தால் என்ன செய்துவிட முடியும்? கூடுதலாக கொடுக்கும் அடக்குமுறைகள் வேறு. அதற்கு பிறகுதான் ஈழத்தமிழ் இளைஞர்களின் கையில் ஆயுதம் வந்து சேர்ந்தது. சிங்களப்படையின் ஆயுதங்களுடன் நேருக்கு நீர் மோதியது. அத்தகைய சூழலில்தான் இந்திய படை அமைதியை நிலைநாட்ட ஈழ மண்ணுக்குள் நுழைந்தது. அமைதி ஒப்பந்தம் என்கிற பெயரில் ஈழத்தமிழ் மக்களின் உரிமைகள் பறிபோக மீண்டும் ஓர் ஒப்பந்தம் கையொப்பமானது. ஈழ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நிர்பந்திக்கப்பட்டனர். அதை மறுத்த காரணத்தால் அமைதியை நிலைநாட்ட வந்தவர்கள் தந்த ஆயுதங்களும் ஈழத்தமிழ் மக்களை கொன்றொழிக்க அவர்களின் வழியிலேயே பதில் சொல்ல துணிந்தான் திலீபன். உண்ணா நோன்பு அகிம்சை வழியென மகாத்மா காந்தி உலகிற்கு எடுத்துச் சென்ற போராட்ட வழிமுறைகளை கையில் எடுத்தான். நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக 1987 செப்டம்பர் 15 உண்ணா நோன்பை தொடங்கினான் திலீபன். அவர் வைத்த 5 கோரிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்னமும் தடுப்பு காவலில் அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும். புனர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை புனர்வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும். வடகிழக்கு மாகாணங்களில் காவல் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பெற்ற ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பள்ளிக்கூடங்களில் குடிகொண்டுள்ள ராணுவ போலீஸ் நிலையங்கள் மூடப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தண்ணீரும் கூட அருந்த மாட்டேன் என்று உண்ணாவிரதம் மேற்கொண்டார் திலீபன். திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா எனும் சோகம் விளக்கங்களோடு கூட்டம் கூட்டமாக திலீபனை காண வந்தனர் ஈழத் தமிழ் மக்கள். நமது கொள்கையின் தீவிரத்தை நிரூபிக்க இதை விட்டால் வேறு வழி இல்லை. நாம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்பதை ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் சொல்ல வேண்டிய தருணம் இது. இன்னொரு ராணுவம் எங்கள் மண்ணில் நிலைகொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் அழுத்தமாக சொல்ல வேண்டிய தருணம். அதையும் இந்தியாவின் வழியிலேயே சொல்ல உண்ணாவிரதம் தான் ஒரே வழி என்று பதில் சொன்னான் திலீபன். அவரின் 12 நாள் போராட்டம் எப்படி இருந்தது என்பதனை பார்ப்போம். முதல் நாள் போராட்டம் தொடங்கிய அன்று திலீபன் மேடையேறி உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி விளக்க உரை கொடுத்துவிட்டு அவர் வாசிப்பதற்காக சேக்குவேரா, பிடல் காஸ்ட்ரோ ஆகியோரின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை தன்னிடம் வைத்திருந்தார். 2 நாள் அதிகாலை திலீபன் எழுந்து சிறுநீர் மட்டும் கழித்துவிட்டு மேடை ஏறினார். உடல் சக்தி விரயமாகும் என்று 2 நிமிடங்கள் மட்டுமே உரை நிகழ்த்தினார். 3 நாள் திலீபன் விழிக்கும் போதே தண்ணீர் பற்றி உதடுகள் வெடிப்படைந்து இருந்தன.
மேலும் 20 நிமிடங்கள் முயன்றும் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டு உள்ளார். மருத்துவ சோதனைக்கு மறுத்துவிட்டார். 4ஆம் நாள் திலீபனால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாமல் படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அவரால் சிறுநீர் கழிக்க முடியாமல் போனது. 5ஆம் நாள் அவரால் எழவே முடியவில்லை. சிறுநீரகம் பாதிப்படையத் தொடங்கியது. இந்திய சமாதான படையினரின் யாழ்கோட்டை ராணுவ கர்னல் அவரை சந்தித்து பேசிவிட்டு மேலிடத்தில் பேசுவதாக சொல்லியிருந்தார். 6ஆம் நாள் திலீபனால் பேச முடியாமல் போனது. 7ஆம் நாள் இந்திய பத்திரிகைகள் இலங்கை சென்றிருந்தது. அவர்களிடம் தில்பன் எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும், கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும், இல்லையென்றால் நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்றார் தில்பன். 8ஆம் நாள் அவருடன் சேர்ந்து பொதுமக்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் களமிறங்கினார்கள். 9ஆம் நாள் திலீபனால் கண் திறக்க முடியவில்லை. அன்று 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து தோல்வியில் முடிந்தது. 10ஆம் நாள் திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமாகி நாடி பிடிப்பு நிமிடத்திற்கு 52 எனவும் இரத்த அழுத்தம் 80/50 எனவும் இருந்தது. அவர் அன்று நான் இறப்பது நிச்சயம், அப்படி இறந்தும் வானத்தில் இறங்கி என் தோழர்களுடன் சேர்ந்து நமது லட்சியத்திற்காக உழைப்பேன் என்றார். 11ஆம் நாள் உடல் அசைவு சிந்திக்கிறார் திலீபன். வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் 12ஆம் நாள் காலை 10:48 அந்த வீரன் ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு பருக்கை உணவு என எதையும் கொள்ளாமல் தனது திடமான கோரிக்கையை மட்டும் நெஞ்சில் வைத்துக் கொண்டு வீர் மரணம் அடைந்தார். திலீபனின் உண்ணா நோன்பு அகிம்சை தேசத்து ஆட்சியாளர்களின் காதில் விழாததால் அவனின் கோரிக்கை ஏற்கப்படாததால் காந்திய தேசம் தானே காந்திய வழி போராட்டத்தை ஏற்பார்கள் என அவன் கொண்டிருந்த நம்பிக்கை சிதைக்கப்பட்டதால் 12ஆம் நாள் மண்ணை விட்டு பிரிந்தான் தியாகி திலீபன். தியாக தீபம் திலீபன் இறந்த போது அவரின் வயது 23 மட்டுமே. இலங்கையில் ஜப்னா எனும் பகுதியில் இவருக்கு நினைவு தூண் எழுப்பப்பட்டது. ஆனால் 1996ஆம் ஆண்டு இலங்கை ராணுவம் ஜப்னா பகுதியை கைப்பற்றியதும் அவரின் நினைவு தூண் இலங்கை ராணுவத்தால் இடிக்கப்பட்டது. மீண்டும் அவரது நினைவு தூண்கள் எழுப்பப்பட்டன. ஆனால் அதன் பிறகு 2007 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளிலும் அவரின் நினைவு தூண் இடிக்கப்பட்டது. அங்கே அமைதிக்கு தடையாக 1000 அகிம்சை வழி போராட்டங்களோ இல்லை என்பது நிரூபணமாகிறது. மறுக்கப்படும் உரிமைகள் தான் அம்மக்களை மீண்டும் மீண்டும் போராட தூண்டுகிறது என்பதும் புலப்படுகிறது. பார்த்திபன் இப்போது மட்டுமல்ல, ஈழத்தமிழ் மக்களின் உரிமைகளும் அவர்களுக்கான நீதியும் மறுக்கப்படும் காலம் வரைக்கும் பசியோடு தான் இருப்பான். பன்னிரண்டு நாட்கள் நெருப்பு
பசித்தவன் பாகமலை அடைவதே பொறுப்பு. தேரோடு நீரில் தீர்த்தவாய் இலட்சியத்தை சொல்லுவோம், யாகத்தின் வேடியதில் வெல்லுவோம், நாளும் திலீபனை நாமமாய் கொள்ளுவோம். குறுகிய அவன் உணவை பாடுவோம், என்று முரமாக நினைந்து போற்றுவோம். குறுகிய அவன் உணவை பாடுவோம், என்று முரமாக நினைந்து போற்றுவோம். தலைவரின் ஆகமதை நெஞ்சத்தில் சுமந்திடு, தலைமுறை கடந்துமே தேசம் என்றும் விதைக்கிடு. ஆண்டவர் அவரான கரனாக இருக்கட்டும், பாண்டவர் கீகத்தே தவறு விடியட்டும். ஊரெழுவில் எழுந்த உத்தம பிள்ளை, ஊரெல்லாம் எழுச்சி பெற அவன் தானே இல்லை. மெழுகாக உருகி தன்னை அணைத்தான், அழியாத உணர்வான் நாளெல்லாம் ஒளிந்தான். மாலை சூடுவோம் மாமா, மாலை அவன் புகழ் பாடவா. பூமாலை சூடுவோம் மாமா, மாலை அவன் புகழ் பாடவா. மெழுகாக உருகியவன் நாளிலே, மெழுகாக உருகியவன் நாளிலே, பெரும் புரட்டிக்க எழுந்திங்கு வாவா. ஊரெழுவில் எழுந்த உத்தம பிள்ளை, வெளிச்சி பெற அவன் தானே. மெழுகாக உருகி தன்னை அணைத்தான், அழியாத உணர்வான் நாளெல்லாம் ஒளிந்தான். சரி.